ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சாரூஸ் கிச்சன். நான் உங்கள் சாரு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான மட்டன் ஃப்ரை தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மட்டன் ஃப்ரை செய்கிறதுக்காக அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டனை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு லெமனை கட் பண்ணி நான் அதோடய சாறு மட்டும் புளிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு மூணு டைம் நல்லா மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டம்ளர் தண்ணி மட்டும் மட்டன் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேகட்டும், குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலாஸ் பொருட்கள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார்ப்பு, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மசாலா பொருட்களை இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்மளோட சமையலில் செய்யும்போது இந்த மசாலா பொருட்களோட ஃபுல் ஃப்ளேவர்ஸும் நம்ம சமையலில் இறங்கும். அதோடு மட்டும் இல்லை, நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம குக்கரில் வச்சுருந்த மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மட்டனை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியில் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலா பொருட்களை ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்களை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கோம், ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கி விடலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கறியை இது கூட போட்டுடலாம். நம்ம இது கூட உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாமே இந்த கறி கூட நல்லா மெர்ஜ் ஆகணும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கறி மசாலாஸ் கூட நல்லா வேகட்டும். கறி ஏற்கனவே நல்லா வெந்திருக்கும். இப்போ மசாலாஸ் எல்லாமே கறி கூட சேர்ந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்ன தான் நம்ம மற்ற மசாலா பொருட்கள் சேர்த்துருந்தாலும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டாலே எந்த ஒரு டிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இறக்கும்போது புதினா இலைகளை சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது எச்சி ஊறுது, எப்படா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மட்டன் ஃப்ரையை வேறு விதமாக செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.